வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வார வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம குருநாரை சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. இந்த வாரம் நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் முருகா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என்னுடைய பேர் தமிழ்ச்செல்வன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம் வட்டம், ரெட்டித்தூர் கிராமத்திலேருந்து வரேங்க. சரிங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? போன ஆண்டு, அதாவது 2021 நவம்பர் மாதம், என்னுடைய நண்பர் சேத்தியாத்தோப்பு இல்லை எலக்ட்ரீஷியனாக இருக்கார், அவர் நித்யானந்தன் அவர்கள் வந்து, நானும் சேத்தியாத்தோப்பில் பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்போது, செக்யூரிட்டி சூப்பர்வைசராக. அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. எப்படின்னா, நான் என்னை வரத்துக்கே என்னால் முடியல, அவர் வந்து வந்து உட்காருங்க கார் வந்துட்டுது அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனில் நான் எங்கள் ஐயா கிட்ட வந்தேன். சரிங்க. வந்து ஐயாவை பார்த்த அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? முதல் முதல்ல ஐயா வந்து சந்திச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த தருணம் எப்படி இருந்துச்சுங்க ஐயா? முதல் முதலாக நான் இந்த இடத்துல வந்து என்னுடைய ஐயா என்னுடைய பாதங்களை வைக்கக்குள்ள, இதுவரையுமே என்னுடைய 49 வயசில் எங்கேயுமே நான் போகாத இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஒரு நிசப்தம், ஐயா ஒரு இப்போ கூட எனக்கு புல்லரிச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது நான் ரொம்ப நல்ல முறையில் இருக்கேன் ஐயா இங்கே வந்து அடி எடுத்து வச்சதுமே. சரிங்க. இங்கே ஐயா வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் எது ஏற்பட்டிருக்குங்களாங்க ஐயா? மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. எங்களுக்கு ஒரு சில சொல்லுங்கள். ஆமாம் ஐயா, நான் ரொம்ப கடன் சுமையில் இருந்தேன். குறைஞ்சது 25 லட்சம் 30 லட்சம் கடன் சுமையில் இருந்தேன். எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேராவது என்னை வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, காசு எடுத்துருவாங்க போங்க, வந்து வீட்டுக்கு ஒரு 5 பேர் 6 பேராவது வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ படிப்படியாக ஐயா நான் எந்த எப்போ செஞ்ச பாவமோ என்னை இந்த அளவுக்கு ஆக்கிட்டது, என்னை வந்து நல்லபடியாக வை ஐயா, நான் எதுவும் பாவம் பண்ணலை, இந்த பாவத்தை எல்லாத்தையும் போக்கி, என்னை பாவத்தை எல்லாத்தையும் போக்கி என்னை ஒரு நல்ல மனுஷனாக்கு அப்படின்னு சொல்லி நான் ஐயாட்ட வேண்டிட்டு இப்போ எனக்கு பாதிக்கு மேலே எனக்கு குறைஞ்சிட்டு இருக்குங்க மேடம். எல்லாம் கடன் குறைஞ்சிட்டு, இது ஒரு பெரிய பெரிய விஷயந்தான். இப்போ என்னுடைய மனசும் சாந்தமாக இருக்குது, மனசும் திருப்தியாக இருக்குது, பிள்ளைகளும் நல்ல முறையில் இருக்காங்க, எல்லாம் என்ன நல்ல முறையில் கவனிக்கிறாங்க. சரிங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஓங்காரக்குடியில் பற்றியோ ஆசனை பற்றியோ உங்கள் நண்பர்கள்கிட்ட இல்லை கூட இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு நண்பர் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக வந்தார், அவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், அவரும் வந்திருக்காங்க. அதேமாதிரி 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்களும் வந்திருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து நிறையா பேருக்கு தயவு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரியும். இங்கே வந்து இதை செஞ்சால் நம்ம குடும்பம் நல்ல முறையில் இருக்கும், எல்லாம் நல்ல முறையில் இருப்பாங்க அப்படிங்கிறத உணர்ந்து என்ன ஐயாவே என்ன அன்னதானம் செய்ய வைக்கிறாரு. அன்னதானம் வாங்குறதுக்கும் அவங்களுக்கும் விருப்பமாக இருந்து வாங்கிக்கிறாங்க. சரிங்க. எங்கெல்லாம் அன்னதானம் கொடுப்பீங்க ஐயா? அங்கேயே ஊர்லேயே கொடுப்போம். சரிங்க. ஒரு நாய் இருக்குதுன்னு சொன்னால் கூட அதுக்கு என்ன வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் சூப்பர் போகக்குள்ள என்னை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வாரம்னு சொல்லி, அதுக்கும் டெய்லி 1 out of 1 பிஸ்கட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நான் உடனே வந்துடுவேன் என்கிட்ட. சரிங்க. பசியோட பட்டினியோட படுத்திருக்கோம். மக்கள்கிட்ட ஆசானை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் என்னன்னு சொல்லுவீங்க ஐயா? மக்கள்கிட்ட ஆசான் வந்து இப்போது என்ன ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, அதாவது முதல் முறை அவங்க வந்து புலால் மறுத்தல் அதை சொல்கிறாங்க, கொலை செய்யக்கூடாது, உயிர் பலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மைன்னு நான் அறிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளை யாராவது அடிக்கிறாங்க, நம்மளை யாராவது இப்போ ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அடிக்காதீங்க போகாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு கோழியோ ஒரு ஆடோ வெட்டக்குள்ள வந்து என்ன வெட்டாதீங்க, என்னை கொல்லாதீங்கன்னு சொல்லுதாது, அது சொல்கிறதில்ல, அதுவும் ஒரு உயிர் தானே. அதனால் ஐயா கிட்ட வந்தது பிற்பாடு முதல் முதலாக இதில் இது வந்து ஒரு பெரிய விஷயமே. இந்த இப்போது கொலை புலால் மறுத்தல் அது வந்து ஒரு பெரிய விஷயம், அதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இதை. அதான். சரிங்க ஐயா. இங்கே நடக்கக்கூடிய அன்னதானமாக இருக்கட்டும் இல்லை இங்கே நடக்கக்கூடிய அறப்பணிகளாக இருக்கட்டும், இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்க ஐயா? ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிகள் பற்றி சொல்லுங்க ஐயா. ஓங்காரக்குடியில் நடக்கிற அறப்பணிகள் வந்து இதுவரை ஒரு சில இடத்துல தான் நடந்துக்கிட்டு இருக்குது, சாய்பாபா மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது இவ்வளவு இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இது முருகனுடைய அருளால் தான் நடக்கிறது, வந்து இது மனிதர்களுடைய அருளால் நடக்கிறது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த ஓங்காரக்குடியில் ஆசான், ஆறுமுக அரங்கபெருமான், தேசிக சுவாமிகள் அவர்களுக்கு மிக்க நன்றியை கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் முடிக்கிறேன். நன்றி. வணக்கம். சரிங்க. உங்களோட அனுபவத்தை எது நேரம் வரையில எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி மேடம். Thank you.